அரசியல் கட்சிகளில் நிர்வாகிகளை விட தேர்தலின் போதும் கட்சி மாநாடுகளிலும் பம்பரமாக சுழன்று பணியாற்றும் அடிமட்ட தொண்டர்கள்தான் ஆணிவேர். தலைவர்கள் மேடைகளில் பேசும்போது உண்மை தொண்டர்களை இரத்தத்தின் இரத்தமே உடன்பிறப்பே என புகழாரம் சூட்டி மகிழ்வர். தலைவர்கள் மாறினாலும் கொள்கை பிடிப்பிலும் தான் ஏற்றுக்கொண்ட கட்சியிலிருந்து எந்த சூழலிலும் கடைசி வரை தொண்டனாகவே இருந்து லட்சோப லட்சம் பேர் விசுவாசமாக இருப்ப அதை மெய்ப்பிக்கும் விதமாக கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக மதுரையை சேர்ந்த இப்ராஹிம் வயது 55 என்பவர் தனது சைக்கிளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுடனும் கட்சியின் சின்னத்துடனும் வலம் வருகிறார். இது தொடர்பாக பேசிய இப்ராஹிம், மதுரை கணேஷ் திரையரங்கம் அருகே வசிக்கிறேன். எனக்கு 2 மகன்கள் 1 மகள். 3 பேருக்கும் திருமணம் முடிந்து பேரன் பேத்திகள் இருக்கின்றனர். சமீபத்தில் தான் மனைவி உயிரிழந்தார். மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டில் தினக்கூலியாக இருக்கிறேன். மீன்கள் வந்தால் ₹500 சம்பளம், வராவிட்டால் ஓனர் செலவுக்கு ₹200 தருவார். மற்ற நேரங்களில் அண்ணாநகர் பகுதியில் பிளாட்ஃபாரத்தில் சைக்கிள் ரிப்பேர் பார்ப்பேன். சொற்ப வருவாய் வந்தாலும் அரசியல் ஈடுபாடு சிறு வயதிலிருந்தே உண்டு. ஆரம்பத்திலிருந்தே அதிமுக தொண்டன் என்ற நிலையிலிருந்து எப்போதும் மாறவில்லை. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அதிமுக தலைவி ஆன பிறகு முதன்முறையாக தூத்துக்குடியில் பொதுக்கூட்டம் நடத்தினார். அக்கூட்டத்தில் பங்கேற்க மதுரையில் இருந்து சைக்கிளில் சென்றேன். அப்போது எனது சைக்கிளில் இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்துடன் சென்றேன். அது முதல் கட்சி கொடியுடன் இருவரின் புகைப்படங்களுடன் மதுரையில் சுற்றி வருகிறேன். கட்சியினரின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டங்களில் தவறாமல் பங்கேற்பேன். யாரிடமும் பதவி கேட்டு போய் நின்றதில்லை. மீனவர் அணியில் பொறுப்பு தருவதாக கூறினர், அது கிடைக்கவில்லை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என எம்ஜிஆரும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என ஜெயலலிதாவும் சொன்ன மந்திர வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். எந்த சூழலிலும் எம்ஜிஆர் கண்டெடுத்த ஜெயலலிதா வளர்த்த இரட்டை இலை எங்கே இருக்கிறதோ அந்த பக்கம்தான் நிற்பேன். சிலர் எனது சைக்கிளை பார்த்து கேலி செய்வர், அது பற்றி எனக்கு கவலை இல்லை. சைக்கிளில் பெட்ரோல் போட வேண்டியதில்லை. சுற்றுச்சூழல், உடலுக்கும் ஆரோக்கியம். கட்சி கூட்டங்களில் பங்கேற்க சென்றால் எம்ஜிஆரின் உண்மையான பக்தன் என்று என்னை ஆரவாரமாக வரவேற்பார். அப்போது பெருமையாக இருக்கும் என்று தெரிவித்தார்.